வணக்கம். நான் உங்கள் லக்குப்பஞ்சு டாக்டர் ரேவதி கார்த்திக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹெல்த் இஸ் வெல்த் டெடிக்கேட்டட் ஃபார் மை பீப்புள் அப்படின்ற என்னோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சாரி, ஃபஸ்ட் 2-3 டேஸாக நான் ரொம்ப பிஸி, அதனால் அப்போ என்னால் சொல்ல முடியல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு என்னோடய எங்கள் காட்டிலருந்து நான் வந்துட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஸோ என் கூட எல்லாம் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. என்னோடய பொண்ணு ஜீவதர்ஷினி, மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் கார்த்திக். ஓகே, ஸோ அப்படியே எங்கள் காட்டை அழகாக சுற்றி காமிச்சுட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதை வந்து உண்மையான ஒரு டிஃப்ரெண்ட் மேனர், எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பண்டிகை அப்படின்னு சொன்னால் இந்த உழவர் திருநாள் தான். உண்மையாகவே இந்த விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றத நம்ம நேரில் நின்று பார்த்தா தான் தெரியும். அழகாக பிஸ்னஸ் பண்ணுறோம், நிறையா ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் விவசாயம் அப்படின்றத ஒரு பெரிய விஷயமாக செய்கிறாங்க பார்த்திங்களா. அவங்கள வந்து வாழ்த்துறதுக்குரிய இந்த பண்டிகை வந்து ரொம்ப 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 ஒரு பெஸ்ட்டான பண்டிகைன்னு நான் வந்து நினைப்பேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் போட்டேன். நான் ஜஸ்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்டே ஜாலியாக போவோம். ஸோ இவ்வளோ நாளும் ஜஸ்ட் அக்குபஞ்ச அதனுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படியே தான் போயிட்டுருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பருத்தி செடி. எங்கள் காட்டில் எங்களோட பெரியப்பா தான் விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ வரையிலும் அவங்க எங்கள் தாத்தா மறைவுக்கு அப்புறம் இன்றைக்கி வரையிலும் அவங்க வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது பருத்தி, இது வந்துட்டு ஃபுல்லாக கடலை செடி, இங்கே நெல் பயிர். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்குறதுக்கே நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும். இந்த செழிப்பானது, இந்த பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னாவே நமக்கு உண்மையாகவே எந்த நோயுமே வராது. அந்த ஒரு இனிமையான ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் இங்கே ஜஸ்ட் உங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்தேன். ஓகே, ஓகே, எப்படி இருக்குங்க எங்கள் காடு, நல்லா இருக்குங்களா? ஓகேன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக விவசாயம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வேணும். நிறைய ட்ராஜடி இருக்குது தான், நிறைய கஷ்டங்கள் இருக்குது. விவசாயம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, ஆனாலும் ஸோ அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகளை வந்துட்டு அக்ரிகல்ச்சர் படிக்க வச்சு, ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லித்தரும்போது நிச்சயம் வந்து அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்காம வேறு யார் சொல்லிக் கொடுப்பாங்க? ஓகேங்களா? விவசாயத்தை ஒவ்வொருத்தரும் பண்ணினாதான் அடுத்து இனிமேல் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு அரிசி சாப்பாடு அப்படின்றது ஒன்று கிடைக்கும். ஸோ அதுலேயும் விவசாயத்தில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நிறையா வந்து கெமிக்கல்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் முடிஞ்ச வரையிலும் நம்மளோட மேன்யூஸ் எல்லாமே இயற்கையான முறையில் செய்கிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்டெப் எடுக்கணும். ஸோ அதுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக ஸ்டெப் எடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இயற்கை தான் நம்மளோட இயற்கை வாழ்வை வந்து நமக்கு திருப்பி கொடுக்கும். ஒரு செயற்கையான ஒரு கெமிக்கல்ஸ் நம்ம அதில் கலக்கும்போது நம்மளோட அரிசி கூட நமக்கு பாய்சன் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் செலுத்தணும். ஸோ இதுக்காக நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த காரியங்களை கொஞ்சம் மாற்றினோம் அப்படின்னா வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு நோய் இல்லாத ஒரு உடம்பை நம்ம நிச்சயமாக கொடுக்க முடியும்னு நான் வேண்டிக்கிறேன். இதோ இது எங்கள் கிணறு. இந்த கிணறுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை இருக்கு. ஸோ அந்த ஆமை வந்துட்டு இப்போ வெளில வராது, சவுண்டு போடும்போது அது வெளியில் வராது, உள்ளே போயிருக்கும். அந்த ஆமைக்கு தீனி வந்து அதுக்குள்ளே இருக்கிற மீன் தான், நிறையா மீனை வந்து சாப்பிட்டுட்டு அழுக்க அது தூங்கிட்டு இருக்கு. தெரியுதா? ஏ, ஸோ இதை பார்க்குறதுக்கே வெரி வெரி ஹாப்பி இல்லை? ஆ, வென் கம் டு த மாட்டு பொங்கல், எங்களோட கியூட் பிங்கியை வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ பிங்கி இங்கே இருக்காங்க. ஹலோ, ஹாப்பி மாட்டு பொங்கல் செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே, பாப்டாக்குங்க.
ஹாப்பி மாட்டு பொங்கல் உங்களுக்கு தாண்டா செல்லும் செலிப்ரேஷன். இவங்க அவங்க குட்டி. ஓகே ஓகே, வெல்கம் டு அவர் ஃபேவரட் டாக் மணி. ஸோ இவங்க தான் ஃபேவரட் மணி செல்லக்குட்டி. காட்டில் யார் வந்தாலும் அவங்கள வந்து உள்ளவே விட மாட்டாங்க, காட்டுக்கு பாதுகாப்பு. இவங்க தான் சூப்பராக வாலாட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஹலோ சொல்லிடுங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஓகே ஓகே, உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல். ஏண்டா ஏண்டா, என்னடா வேணும், என்ன வேணும், என்னம்மா என்ன வேணும், சாப்பிடணுமா? உங்களுக்கு பிஸ்கட் தரேன். ஓகே ஓகேடா 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 செல்லக்குட்டி. ஜீவதர்ஷினி என்ன பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிடுங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஒரு சீஃப் கெஸ்ட்டு. கால்நடை அப்படின்னு சொல்லும்போது மாடு ஆடு இங்கே எல்லாமே வந்துடுவாங்க இல்லையா. வாங்க 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 செல்லக்குட்டி. ஆ வாங்க வாங்க, ஹலோ சொல்லிடுங்க. ஹாய் எல்லோருக்கும் ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் 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 சொல்லிடுங்க. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல் செல்லக்குட்டி. ஓகே, க்யூட்டாக அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. கலர்லாம் அழிச்சு ஏம்மா ஆண்டகுட்டி. ஓகே ஓகே, எல்லோருக்கும் எப்படி இருக்குது? எங்கள் காட்டுக்கு வந்து உங்களையும் நான் அழைச்சிட்டு வந்துட்டேன்னா ஃபீலிங் குட் ரைட். ஓகே, எல்லோரும் ஹாப்பியாக விவசாயத்தை எப்போவுமே நினைக்கணும். நாட் ஓன்லி இந்த பொங்கல், பொங்கல் டேஸில் மட்டும் அவங்கள நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக நம்ம ப்ரேயர்ஸில் வைக்கணும், அவங்களுக்காக வேண்டிக்கணும். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும், அவங்க குடும்பங்கள் சந்தோஷமாக வாழணும். ஸோ அவங்களுக்குரிய எல்லா மெஷர்ஸும் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்படின்ற விஷயத்த இந்த நல்ல நாளையும் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் கேட்டுக்கிறேன், சொல்லிக்கிறேன். ஓகேயா, தேங்க்யூ, பாய் பாய்.